Hi friends, welcome to Prabha Lifestyle. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல முட்டை வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா முட்டை வறுவல் செய்யறத விட இது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிரலாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ்ல கடாயி வச்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே மீடியம் சைஸில் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா வற்றி திக்காகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 30 செகண்டுக்கு அப்படியே இருக்கட்டும். ஓரளவுக்கு வெந்து வரட்டும். உடனே எல்லாத்தையுமே கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டிங்கன்னா பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உடனே கிளறிட்டிங்கன்னா குட்டி குட்டியாக பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்பவும் வேக விட்டுறாதீங்க. 1/4 பதத்துக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சு சாப்பிட்றத விட 1/4 பதத்துக்கு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மசாலா முட்டையோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதும் கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.